வணக்கம் மக்களே, லெமோரியன் குரு. நம்ம வந்து ஆனைக்கட்டி பகுதியில் ஒரு கட்டசாலை இல்லை ஊரில் ஒரு கொஞ்ச நாளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வாழ்ந்துட்டு இருக்கும்போது வர்ஷா அப்படிங்கிற பாப்பா வந்து நமக்காக வந்து கிளாக்காய் அப்படின்ற ஒரு காய் கொடுத்துருக்காங்க. இந்த காய் வந்து நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்த காய் மேக்சிமம் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் வளரக்கூடியது. ஆனால் நம்ம ஸ்கூல் பகுதியில் காசுக்கு வாங்கி சாப்பிட்ருக்கோம். நம்ம ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த காய் வரும். ஆனால் இப்போ என் கையில் இருக்க காய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படின்ட்டு வந்தது தான். ஸோ கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக. இது எப்படி இருக்குன்னா, ஒன்று ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டேன் நான். அதனால் உப்பு இருக்கு இல்லையா, அதை தொட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. புளியங்காய் எப்படி தொட்டு சாப்பிடுவோமோ அது மாதிரி, அதாவது பல்லெல்லாம் கூசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அப்படி கூசுது இது. இந்த கலாக்காயை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் என்ன மாதிரியான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த மாதிரியான வகையை சார்ந்தது இது. இந்த இது வந்து மலைப்பகுதியில் இப்போ உடனடியாக அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு பிடுங்கினது இன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. புளிப்பு ஆனால் உப்பு கூட தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இன்னும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.